மூவிஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட உழைக்கும் கைகள் புரட்சி தலைவரின் விவசாயி படத்தை ரீமேக் செய்து அற்புதமான முறையில் தயாரிப்பாளர் குமரகுருபன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் உழைக்கும் கைகளுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்பொழுது பல்கலைக்கழக வேந்தர் திருவாளர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் இப்பொழுது எங்களது வேண்டுகோளுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் செய்த அவருக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் புரட்சி தலைவரின் உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு தித்திக்கும் விருந்தாக இருக்கும் என்பதை உறுதியுடன் சொல்லிவிட்டேன். புரட்சி தலைவர் படம் என்றாலே சண்டை காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த சிறப்பான சண்டை காட்சி நமது கலை மாமணி டாக்டர் தங்கம் அவர்கள் சிறப்பான முறையில் நான்கு சண்டை காட்சிகளை அமைத்துக் கொடுத்திருந்தார்கள். அவருக்கும் இந்த வேலையை நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நமது சங்கர் கணேஷ் கவிஞர் வழங்கிய தேவரின் புரட்சி தலைவரின் செல்லப்பிள்ளை சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான வேலைனால் அவரால் வர முடியல. இந்த படத்தில் முழு ஒத்துழைப்பு அடைய எல்லா டெக்னீஷியனும் நல்லா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதுக்கு எடிட்டர் நமது இதில் பாரதி எடிட்டர் ரொம்ப சிறப்பான முறையில் அற்புதமாக இந்த படத்தை அவர் 10 வருஷம் சிங்கப்பூரில் அவர் இருந்துட்டு இப்போ தான் வந்தார். இந்த படத்தில் சிறப்பாக செஞ்சுருக்கிறார். இந்த படத்துக்கு தயாரிப்பு நிர்வாகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தது கணேஷ் அவர்கள். இந்த கணேஷ் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். பிரேம்நாத் அவர்கள் இந்த படத்தில் அசோகன் விவசாய படத்தில் உள்ள அசோகன் கேரக்டருக்கு இவர் பிரேம்நாத் அவர்கள் இதில் நடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்க தலைவர். இந்த படத்தில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த டப்பிங் இன்சார்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சதாசிவம் அவர்கள் இல்லையா சதாசிவம் அவர்கள் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த படம் இந்த படத்தில் நடித்து நாகேஷ் கேரக்டருக்கு போண்டாமணி இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கிறார். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உறுதியை என்னால் சொல்ல முடியும். இந்திய நாடு நமது நாடு வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய நாடு. இந்த வேளாண்மையை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள் என்பது உங்களுக்கு தெரியும். அது குறிப்பாக புரட்சி தலைவர் பாடல் காட்சிகள் அந்த விவசாயி படத்தில் எவ்வளவு கருத்துள்ள பாடல்கள் அந்த பாடல்களை புதிய மெட்டு அமைத்து சிறப்பான முறையில் சங்கர் கணேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், சண்டை காட்சி சிலம்பு சண்டெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன், என்ன அந்த அளவுக்கு வேலை வாங்கி அற்புதமா பண்ணி கொடுத்தார் ஜாகுவார்தன். மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி தயாரிப்பாளர் குமரகுருவன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இது பிஆர்ஓ நமது விஜய் முரளி அவர்கள் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் சிறப்பான முறையில பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாமே நமக்கு நல்லதா அமைஞ்சதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது உறுதியுடன் கூறுகிறது. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், எனக்கு வரக்கூடிய இதில் கிடைக்கக்கூடிய வருவாயை முழுவதுமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விவசாய குடும்பங்கள் ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக அறிக்கை போய் என்று தாழ்மையுடன் தெரிவிக்கிறேன். வணக்கம். உழைக்கும் கைகள் படம் இன்னைக்கு வந்து ஏழைகளின் இயந்தல் கல்வி செல்வம் பல பட்டம் கொடுக்கலாம் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களால் திருக்கரங்களால் இன்னும் வெளியிடப்பட்டிருக்கோம். நிச்சயமாக அவர் கரங்களை வெளியிட்டது நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும். அதே மாதிரி ஐயா குமாரகுருபரன் அவர்கள் வந்து ஒரு இந்தியாவிலே இந்தியாவில் மட்டும் இல்லை ஆசியாவிலே ஒரு பெரிய டாக்டர். அவர் வெளியில் யாருக்கும் தெரியாமல் அவர் சைலண்டாக இருக்காரு, அவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உழைக்கும் தரம் எங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே அவர் அவளை பார்த்த மாதிரி எங்களுக்குலாம் ஒரு இது. உலகத்தில் உள்ள பல கோடி பேரும் அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து தீருவாங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அது மாதிரி கணேஷ் சார் நான் ரொம்ப சொல்லணும், ஏன்னா அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ஒரு அன்பா பாசமா எங்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க குழந்தை அப்படி பார்த்தா சந்தோஷம். இவரும் வந்து நிறைய நாட்டியால் அவர் வந்து ரொம்ப பண்ணாரு.
நம்ம சதாசிவம் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற அனைவரும் யாருன்னா நான் பேர் விட்டுருப்பேன். எடிட்டர்லாம் ரொம்ப அற்புதமான வகையில் எடிட் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலாக வந்திருக்கு. குறிப்பாக வந்து இதில் வந்து விஜயமல்லன் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே இது பண்ணி ஒரு இந்த படத்தை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக முதல் படியிலேருந்து அவர் கடைசி இது வரைக்கும் அவர் நின்று அதை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது அவருக்கும் ஒரு நன்றிகளும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றபடி வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நிச்சயமாக வந்து ஏதோ விளையாட்டாக சொல்லாமல் 100வது நாள் ஃபங்க்ஷனில் சாருக்கு வந்து நாங்கள் ஒரு வெற்றி வேல் பரிசு கொடுப்போம். அந்த அளவு அவர் பண்ணியிருக்காரு. அதுக்காக நன்றி. உலகங்க மாணவர் கோடிக்கணக்கான புரட்சி தலைவரின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். புரட்சி தலைவரின் வெற்றி படமான விவசாயி படத்தை ரீமேக் செய்து இருக்கிறோம். இந்த காலத்து டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி படம் ரொம்ப நல்ல விதமாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் இதுக்கு நல்ல ஆதரவும் அன்பும் வழங்கி வெற்றி படமாக்க வேண்டும் என்று கேட்டோம். அந்த ஒரு மைக்கு தோற்று வச்சிட்டீங்க ஃபிகர் மாதிரி கே எம்பையர் மூவிஸ் குமரன் குருபுரனும் சூர்யாவும் தயாரிச்சிருக்கிறதுனால இந்த உழைக்கும் கைகள். இதில் வந்து நாமக்கல் எம்ஜிஆர் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. விவசாயி படத்தை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் என்னென்ன நம்ம குமரகுருபுரன் வந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தர் கூட சொல்லலாம். அவர் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த இவர் ரெடியாகும் போது எம்ஜிஆர் இங்கே இல்லை. எம்ஜிஆர் உருவத்தில் நாமக்கல் எம்ஜிஆரை பார்த்ததுனால அதே மாதிரி ஒரு எம்ஜிஆர் படத்தை எடுக்கணும் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்த ஃபீலிங் தான் இருக்குமே தவிர நாமக்கல் எம்ஜிஆர் வந்து கழிச்சு பார்க்க முடியாது. எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஜாக்குவார்த்தாங்க வந்து ஃபைட்டு மாஸ்டாக இல்லாமல் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு. பிரேம்நாத் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஃபுல்லாக படம் பார்த்துட்டோம். பொன்னாமணி நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டு சங்கர் கணேஷ் வந்து மியூசிக் அமைச்சிருந்தேன். எம்ஜிஆர் படத்துக்கு எப்படி மியூசிக் போட்டிருக்காரோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு போட்டிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு நம்ம வழக்கமாக ரிவீன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இந்த படம் இருக்கும் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக வந்து ஏஜ்டு பர்சன் தான் எம்ஜிஆர் இப்போ பிடிக்கும், எம்ஜிஆர் ரசிகர்லாம் வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் யூத்து சைட்லேயும் வாழ்ந்துட்டு ஒரு எம்ஜிஆர் ஒருத்தர் தான். ஸோ அது ஏன்னா அந்த எம்ஜிஆரோட புகழை இன்றைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்பிட்டு வர்றவங்க மேடை ஃபுல்லாக நம்ம நாமக்கல் எம்ஜிஆர் தான். ஸோ பார்த்தோன்னே எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு மறுபடியும் ஒன்று எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துறது இவர் இருக்காரு. இதுக்கு வந்து உயிர் ஊட்டினது நம்ம குமரகுருபுரன். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பல் டாக்டர், அவர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அவர் கீழே ஒரு 100-200 பேர் வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு கலைத்தாரம் இருக்கிறதுனால ஒரு தயாரிப்பாளர் அங்கே உள்ள வந்திருக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும் சினிமாவில். அவர் வந்து 100 குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாரு குமரகுருபுரன். அவருக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் போகிறது ஓடணும். அந்த ஓடுறதுக்கு வந்து நீங்க நம்ம மீடியாக்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தீங்கன்னா தான் ஜனங்கள்கிட்ட வந்து இந்த படம் நல்லா ரீச் ஆகும். ஸோ இது உங்க படமா நினைச்சு பண்ணுங்க. படம் நல்லா ஓடின பிறகு ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கும் ஷேர் தரோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரேம்நாத், நானும் ஒரு சார் எப்படி இவர் ரசிகராக எம்ஜிஆர் இருந்தாரோ, இவர் எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ, அதேமாதிரி நானும் ஒரு எம்ஜிஆரோட ரசிகன். திரைப்படத்துறையிலே நன்கு அறியமான கவிஞர் முத்துலிங்கம் அவருடைய அக்காமான் தான் நான். மாமா வழியில் நானும் திரைப்படத்துறை வந்த எம்ஜிஆர் ரசிகனாக பல்வேறு மேடையில் வந்து என்னுடைய புகழை நான் இருந்தாலும் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் எனக்கு வந்து
தயாரிப்பாளரும் இயக்குநரும் எனக்கு கொடுத்த கேரக்டர். அந்த விவசாய படத்தில் அசோகன் கேரக்டர் எனக்கு வழங்கியிருக்காங்க. அவர் மாதிரிலாம் என்னால் கண்டிப்பாக நடிக்க முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயக்குநர் சொல்லி கொடுத்தா நான் அப்படியே செஞ்சுருக்கேன். படத்தை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர் மட்டுமல்ல, ரசனை உள்ள சினிமா ரசிகர் அனைவரும் இந்த படத்தை பார்க்கணும். எம்ஜிஆர் ரசிகர் தான் பார்க்கணும் கிடையாது, உலகத்தில் ரசனை மிக்க சினிமா ரசிகர் அனைவரும் இந்த படத்தை இன்றைய காலகட்டத்தை ஏற்றபோல் நவீன தொழில்நுட்பத்தோடு மரியாதைக்குரிய இயக்குநர் சங்கர் மகேஸ்வரி இசையில் இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படையுமே அமைய ரசிகர் அனைவரும் நீ ஆதரவு பெற வேண்டும். எங்களுடைய நிறுவனத்திற்கும் இயக்குநருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எம்ஜிஆர் பேரவை தலைவர், ஒருங்கிணைப்பாளர், பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை தலைவர் முருகு பத்மநாபன் அவர்கள் இந்த இதுக்கு வந்து விழாவை சிறப்பிச்சிருக்கிறாரு. அவர் இப்ப உங்களுடைய இப்ப இந்த படத்தை பத்தி வாழ்த்துவார். அனைவருக்கும் இருங்க, ரெடி பண்ணிட்டீங்களா? அதாவது நமது இனிய சகோதரர் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய பிரான்ஸ் எம்ஜிஆர் மூன்று ஆண்டுகள் கலந்து கொண்டிருக்கின்றார். புதுவை எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். உலக எம்ஜிஆர் பேரவை மாநாட்டிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்பு விவசாயி என்ற திரைப்படத்தை அவர் இயக்கத்தில் எடுத்ததை நான் பார்த்துள்ளேன். அடுத்தவரை சிறப்பாக இருந்தது. இப்பொழுது அதை விட மிகச்சிறப்பாக நமது தயாரிப்பாளர் குமரகுரு அவர் தலைவருடைய எம்ஜிஆருடைய பக்தர் என்னும் போது எங்களுக்கு பெருமிதமாக இருக்கின்றது. ஆகவே இந்த படம் உண்மையிலேயே உழைக்கும் கைகள் உள்ள நமது நாமக்கல் எம்ஜிஆருடைய கரங்களே உழைக்கும் கரங்கள் தான். அவர் மிக மிக கஷ்டப்பட்டு அவருடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். இந்த வயதிலே அவர் துள்ளி குதித்து தலைவர் போலவே அவர் சிறப்பாக சண்டை காட்சிகளிலும் காதல் காட்சிகளிலும் எங்களுக்கு தலைவர் அவர் தலைவரே எங்களுக்கு இப்பொழுது நிழலாக அவர் எங்கள் கண்முன்னே காட்டுகிறார். ஆகவே உலக பக்தர்கள் அனைவருமே இந்த படத்தை வெற்றியடைய செய்வார்கள் என்பது உறுதி. ஆகவே இந்த படம் வெள்ளி விழா கொண்டாட வேண்டும் என்று மகிழ்ச்சியாக நான் நினைக்கின்றேன். ஆனால் 100வது விழா கண்டிப்பாக கொண்டாடும், அதில் நாங்களும் கலந்து கொள்வோம். உலக நாடுகளிலும் இருக்கும் பக்தர்கள் இந்த படத்தை வெளியிட நாங்கள் ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம். குமரகுருபரன் சார் புரட்சி தலைவரோட விவசாய படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கல் எம்ஜிஆர் சார் ஹீரோவா நடிச்சிருக்கிறாங்க. விவசாயி படத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அவ்வளவு அப்படியே அக்யூரட்டா இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஜாக்குவர் கலைமாமணி ஜாக்குவர் தங்கம் மாஸ்டரா மட்டும் இல்லை, அவர் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு, சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. மன்னன் விஜயமுருகன் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி எப்படிலாம் உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சி அதை வந்து பெருமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பை பெறுந்ததில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ தயாரிப்பாளர் வந்து புதுசாக இருந்தால் கூட இந்த படத்தை எப்படி நம்ம வந்து அழகுபடுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் அவருக்கு இல்லை பிடிக்கலாடி கூட அதை ரீஷூட் பண்ணி செலவாகுதுன்றத பார்க்காம அடுத்தடுத்து இந்த படத்தை வந்து எவ்வளவோ ரீஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருக்கும் உதவி சேர்க்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியடையும் நோக்கில் எடுத்திருக்கிறார்கள். இந்த படம் ஆண்டவர் முடித்திலும் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் வெற்றியடைய அண்ணன் பி ஆர் ஓ முரளிதரன் சார் அவரும் இந்த படம் இந்த படத்திற்கு எங்களுக்கு
அதான் சொல்லுவாங்களே வயிறு நம்புனா தெம்பு வந்துருங்கிற மாதிரி நமக்கு அந்த சாப்பாடு விஷயத்துலையும் சரி எங்களை கவனிச்சுக்கிறதுலையும் சரி வெஜிப்பன் அவர்கள் அவர் கணேசன் அவர்களுக்கு உதவியா இருந்து அற்புதமான முறையில படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் இன்று வரை எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இவருக்கு யூனிட் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம்.